பாலா நம்பர் கிடைச்சதா? அதுக்குதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பகவி, பாலா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலடா, வண்டி கூட ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆமா, மீனா கிட்ட கேட்டியா? மச்சான், அவள்கிட்ட தெரியலடா. ஹலோ, நேகா, பாலா பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? தெரியலடா, மீனாவை கேட்டு பாத்தியா? ஹலோ ஹலோ மீனா, ஹாய் பண்டி, நான் நீங்க எந்த நம்பர் ஆஃப் பாலா பிளீஸ்? அப்போ நீங்க இன்னும் பாலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல
No, I don't have his number. Just a minute. Hello? No, I don't have his number. சென்னை பிறந்த குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நோ டிராஃபிக், நோ பொல்யூஷன். இதனால தான் என் வயசு பசங்களாம் தூங்குற இந்த நேரத்தில் நான் மட்டும் ஜாகிங் வரேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என் வயசு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லயும் சுப்பிரபாதம் கேட்கும். எங்க வீட்டுல பட்டன் போயிடுச்சு, இது கூட பார்க்க மாட்டியா? ஏற்கனவே லேட்டு. என்னோட அப்பா இவருக்கு எதையுமே சத்தம் இல்லாம பண்ண தெரியாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க். இவங்கதான் என்னோட டார்லிங் சாரதா அம்மா, என்னோட ஏடிஎம். நானா இவங்களுக்கு ரொம்ப உயிர், எனக்கும் அப்படிதான். இவை என் அக்கா, இவளோட டைம் பாஸ் என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறதுதான். தேங்க்யூடா. தோரங்க ஜாகிங், இந்த இன்ட்ரெஸ்ட படிப்புல காட்டுறா. எது சொன்னாலும் அங்க போய் ஒளிஞ்சுக்க. என்னடா லுக் விடுற, போய் ரெடி ஆகுது. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, பிளஸ் டூ பாஸ் ஆகலன்னு வச்சுக்க. எங்க ஆபீஸ்ல அட்டெண்டர் போஸ்ட் தான். என்ன பாஸ் ஆக போறியா இல்ல அட்டெண்டர் ஆக போறியா? பாஸ் ஆயிடுவேன்பா. இவன் தான் பண்டி, மேடி ஆந்திரா, போட்ட பின் தமிழ்நாடு.
மியூசிக் தான் இவனோட ஃபுல் மீல்ஸே. பயமும் மேல தானுசா சுத்துறா காதல் வாரா. பாடலு கோட்லு தேச்சு பெட்டவு, டப்பு சம்பாதிச்சாலி, பாகா சதிவி, MBA சேசி, பிஜ்னிஸ் சுச்கோ. ஏன்டி, செப்பிந்த அர்த்தமையிந்தா? இவன்தான் பிரதிப், பைக்க பத்தி உனக்கு தெரியாத விஷயமே இல்லை. டேங்க தட்டி பார்த்து அதுல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வேணா பாத்துக்கங்களேன். பிரதீப், ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்பா அம்மா இல்லாத இவனுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். இவர்தான் இந்தியன் கல்லி கிரிக்கெட் கேப்டன் குணசீலன். கலக்கிறாரு பசங்க முன்னாடி பில்டப் கூட்டுறாரு. இப்ப மறுபடியும் சிக்ஸ். ஐயோ அதாயிடுச்சு மிஸ். ஆட்டோக்கு கொடுத்தது ஒரு கேஸ். ஆஹா அதுல இருந்து இறங்குறாரு ஒரு புஷ். இவர்தான் நம்ம குணசீலனோட பவுண்டர். இவருக்கு கிரிக்கெட்னால அலர்ஜி. சூரிய தாமர பகிரா பகிரா. நம்ம ஆளோட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்காக அவர் என்ன பண்ண போறாருன்னு பாருங்க லைவ் டெலிகாஸ்ட். ராத்திரி பகல்ல பார்க்காம ஆட்டோ ஓட்டி எப்படியாவது படிச்சு முன்னுக்கு என்னோட பேட்ச். இதுல இன்னும் முக்கியமான மூணு பேர் இருக்காங்க. Just
டீனேஜ்ல நம்ம என்ஜாய்மென்ட் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். எங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. கேட் எப்போ வந்தாலும் க்ளோஸ் தான். எந்த ஜோக்கர் அப்படி சமாளிக்கிறது? சார், மகேஷ் பூபதி ஆடி பாத்திருக்கேன், லியாண்டர் பேஸ் ஆடி பாத்திருக்கேன், ஆனா இப்படி பொறி பறக்க யாரும் ஆடி நான் பார்த்ததே இல்ல சார். டேய், கொசு பேட்டை வச்சு நான் அடிச்சா மட்டும் இல்லடா, எவன் அடிச்சாலும் பொறி பறக்க தான் செய்யும். நீ எதுக்கு லேட்டா வந்த? எங்க அப்பா காட்டுடாங்க சார். போன வாரம் எங்க அம்மா காட்டுடாங்க சார். போன மாசம் எங்க தாத்தா காட்டுடாங்க சார். ஏய், ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன ஹார்ட் அட்டாக் ஃபேமிலியா? ஒவ்வொரு வாட்டி லேட்டா வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னு அடிக்காதீங்க சார். பாவம் பச்சை மண்ணு சார். இவனடா பச்சை மண்ணு, பார்த்தா பத்திலோட மண்ணு மாதிரி இருக்கான். எதுக்கு வாந்தி எடுக்கிற? தின்னுட்டு தின்னுட்டு நல்லா திமிங்கள மாதிரி உடம்பு வளர்ந்து வச்சு லேட்டா வந்தது இல்லாம ரெக்கமெண்ட் வேறையா? எனக்கு பண்றீங்க இந்த பனிஷ்மெண்ட் எங்களுக்கு பழகி போச்சு. கீப் சைலண்ட், கீப் சைலண்ட். உலகத்துல எந்த கீப் சார் குவைட்டா இருந்திருக்கா? நீயா? எத்தனை ரவுண்ட்? 20 ரவுண்ட் சார். குட், டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். போய் உட்கார. ஓகே சார். கீப் குவைட். எனக்கு பின்னாடி நீங்க என்ன செஞ்சாலும் நினைக்காதீங்க. என்னடா நீ மட்டும் யோக்கியம்மா? நீ பிசிக்ஸ்ல வாங்கின மார்க் தெரியாதா? வெறும் 12 வாங்கியிருக்க. உனக்கு பிசிக்ஸ் கஷ்டம்னா நீ ஆர்ட்ஸ்க்கு போக வேண்டியதானே? ஏன் ஏன் உயிரை வாங்குற? கோ ஸ்டாண்ட் அவுட் சைட். இந்த இம்போசிஷன் நீ 20 டைம்ஸ் எழுதணும். கோ கோ, பீ கேர்ஃபுல். தி பிரஷர் பாயிண்ட். ஓகே, வி வில் கண்டினியூ டுமாரோ. Thank you, sir. Thank you. என்ன?
என்ன ஆச்சுடா? சார் சொன்ன மாதிரி நான் ஆர்ட் குரூப்க்கே ஷிஃப்ட் ஆகலாம் இருக்கேன். என்னால முடியல. I can't take this anymore. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? பிசிக்ஸ் ரொம்ப ஈஸிடா. உனக்கு ஈஸி, எனக்கு இல்ல. ஓகே, இனிமே நம்ம கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணலாம். Trust me, I will help you out in physics. Thank you, Bandi. Come, let's go. எதுக்குங்க இவ்ளோ புக்ஸ்? நம்ம மீனாக்கு தான். இவ்ளோமா? ஹலோ பேபி. என்னப்பா இது? உனக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குல்லடா, அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி இவ்ளோ புக்ஸ் இருக்குப்பா. இப்பவே பிரிப்பேர் ஆனோம்ல, அதுக்காக தான்டா. இந்தாங்க. ஹலோ. உனக்கு தான்டா பார்கவி. ஆல்ரெடி இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்னேகா என்ன மாதிரி, நாளைக்கு நானும் மாட்டிப்பேனோன்னு பயமா இருக்கு. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹே கூல்டா, நானும் பாலா கிட்ட தான் நோட்ஸ் வாங்கியிருக்கேன். மார்னிங் ஏர்லியா வந்துடு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் டி. சரி சாப்பிட்டியா? ஏ அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். அப்பா அது வந்து மீனா கிட்ட இருந்து போன் அதுதான். பேசுடி பேசு. இப்படிதான் உங்க அம்மாவும் போன்ல பேசிக்கிட்டே இருந்தா, கடைசியில அவங்க கூடயோ ஓடி போயிட்டா. நீ அவ பொண்ணு தானே, வேற எப்படி இருப்ப? அம்மா யாரோடயும் ஓடி போல. நீங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சதுனாலதான் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. ஓடி போனவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? அடிச்சே கொன்றுவேன். G is Newton's gravitational pull. R is as equal to distance between M1 and M2. Then we'll get the conclusion of G is equal to M1 into M2 divided by R square. This is the Newton's law. Got it? Yeah, okay. ராத்திரி மணி 10 ஆகுது. ஸ்னேகா! டாடி! இன்னும் எவ்வளவு நேரம் தான் படிப்பீங்க? ஆமா ஸ்னேகா, லேட் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு வரேன். இந்த சாப்டர் முடிச்சிடலாமே. இல்ல, நான் நாளைக்கு வரேன். பாய் ஆண்டி. பாய் அங்கிள். பாய் பண்டி. பாய். பாருடி, அந்த பையன் கூட கம்பைன் ஸ்டடீஸ்ல வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஏமா? அறிவு இருக்கடி உனக்கு. அந்த பையன் இவ்ளோ நேரம் நம்ம வீட்ல இருந்தா பாக்குறவங்க என்னடி சொல்வாங்க? என்ன மாதிரி ஏதேதோ சொல்ற? ஸ்கர்ட் போட வேண்டாங்கற, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வேண்டாங்கற, டிவி பார்த்தா இந்த சேனல் வேணா அந்த சேனல் வேணாங்கற. என்ன ஆச்சுமா உனக்கு? டியூஷன் வைக்க சொன்னா முடியாதுங்கற. இப்ப என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றான், அதுவும் உனக்கு பிடிக்கலையா? ஏமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து படிச்சா என்ன தப்பா? அது லவ்வா? எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்ல. எங்களுக்குள்ள இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்க அவ எப்படி பேசிட்டு போறானு. எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான். ஒவ்வொரு நாளும் மெழுகா உருகுறடா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கரண்ட் போனா அவங்களை கொளுத்தலாம் தெரியுது சார். உண்மையிலே கோச்சிருவானுங்க போலது. போனா சார், எவன்டா அது கூட்டத்துல பொம்பளை மாதிரி மிமிக்ரி பண்றது? அவங்களே வராங்க சார், இளையவ வராங்க சார். நீ ஏன்டா பொம்பளை மாதிரி வைக்கப்படுற? போனா போ, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். போ சார். டேய், நீங்களும் போங்க போங்க.
And now, we want to take a stone like this and throw it on a box like this and... Sir! Pandi, sir. Pandi, sir. No, this is Chennai. Sir, I was talking about the game. Abina? Enna sir, ninga kimo kalathu velaiyattu solli kudukringa? Nangala Venus Williams, Serena Williams madri varanumnu aasa padrom. Inga paaru Meena, vilara nerathula cinema heroines pathila pesna, na romba tension aayidu. Sir! Avanga cinema heroes illa sir. Appo na ivangala serial heroines ah? யாரோடும் இனிமையாக பேசுதல் நடுவு நிலைமையாக இருத்தல் இயன்ற வரையில் பிறருக்கு உதவி செய்தல் பிறர் செய்த உதவியை சரி நீதி நாளைக்கு பார்க்க Thank you sir. Thank you sir. என்னடா கிளாஸ் அவர்ஸ்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்க நேத்து ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி போயிருந்தா நைட் லேட் ஆயிடுச்சு என்னடா இன்னும் கேக் வெட்டுற பார்ட்டிக்கு எல்லாம் போயிட்டு இருக்கே நீ கேக் வெட்டுற பார்ட்டி கிடையாதுடா பார்ட்டி நடந்தது பபுல என்னங்களா முகத்துல மீச கூட முளைக்கல அதுக்குள்ள பப்பு தேவைப்படுதா இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பார்த்தேன் கொன்னே போடுவேன் போடா இங்கு தவறது என்ன புரிய கூடுமோ இளமய தினம் குழப்புதே இது என்ன மாயமோ எதடா மறைக்கிற என்னடா இது மூஞ்சில காட்டு எரும மாடு எரும மாடு ஷேவிங் பண்ணிட்டு வந்திருக்காராம் இந்த வயசுல எல்லாம் தேவையாடி அவனுக்கு The chemistry project, let's finish it off. Sneha! இங்க வா. ஏக்கம். ஐயோ ஐயோ ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்கடி ஏ பாலா பாலா ஒரு நிமிஷம் இங்க வாயே என்னடா வர என்ன சொல்லு ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்றியா நீ அர்ஜென்ட்டா ஒரு மெடிசின் வேணும் மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு வரியா அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் பாலா ப்ளீஸ் பாலா ரொம்ப அர்ஜென்ட் சரி கொடு இந்தா தேங்க்ஸ் டா என்னடா இது உன்னால அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க வேண்டியதா போச்சு யார் கிட்ட பாலா கிட்ட அவங்க கிட்ட எதுக்கடி வாங்கிட்டு வர சொன்னீங்க அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நீ போயிட்டு சீக்கிரமா வா நிலவே நானும் நீதானா தினமும் வழியில் தேவேனா போகும் பாதை சரிதானா பெண்ணுடல் என்றால் ஒரு மயக்கம் வயதே உயிரை வாங்காதே அரும்பு பருவம் தாங்காதே நினைவின் சுமைகள் ஓயாதே என் மனதெல்லாம் ஒரு குழப்பம் தினம் கோடி ஆசை முளைக்குதே ஒரு தினசாய் எனக்கு வரிக்குதே Yeah.
நம்ம டீம்ல நான் அவளுக்கு கடைசியா மாட்டோம்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீ வந்து என்ன காப்பாத்திட்ட மச்சான். தேங்க்ஸ் மச்சான். சரி மாட்டிக்கிட்ட விடு. ஏய் மச்சான் அவன் அப்படிதான் பாரா. விடு விடு மச்சான், உன் லவ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நாங்க செய்றோம். ஆமா மச்சான், எங்க அண்ணோட டிவிஎஸ் 50 வித்தாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், கேரண்டி. ஏய் மச்சான் லேட் பண்ணாத, சீக்கிரமே அவன் லவ் மேட்டர் மீனாட்ட சொல்லிடு. மச்சான் மீனாக்கு ஒரு போன் போட. போனா நான் மச்சான் யோசிக்கிற. சரி விடு, இந்த மேட்டர் நான் டீல் பண்றேன். ஒரு 50 ரூபாய் விட்டு. 50 ரூபாவா? என்ன மச்சான், உன் லவ்வுக்கு 50 ரூபாய் விலை கூட இல்லடா. ஏய் என் லவ்வுக்கு விலையே கிடையாது. இந்தா இது எதுக்குடா? பாஸ், தி பாஸ். ஓ இப்படி சொல்ல போன் வேற, எப்ப பார்த்தாலும் நை நை நைன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹலோ மத்த மச்சான். ஹலோ, we are calling from HDFC சென்னை தமிழ்நாடு பிரான்ச். உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா ஆண்டி? செருப்பால் அடிச்சு பொறுக்கி வேடா போன, வேலை வெட்டி இல்லாத பொறுக்கி. ஒண்ணும் இல்ல மச்சான், ஹலோன்னு சொன்னதுக்கே உங்க அத்தை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாங்க. உன் லவ் மேட்டர் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீ பஞ்சர் பாலாதான். அவ்வளவு மறந்துடு மச்சான், நான் உனக்கு வேற பிகர் செட் பண்றேன். உனக்கு நார்மலாவே பேச தெரியாது, நீ என் லவ் பண்றியா? சார் அவுட்னா ஒரு கை தான் காட்டணும், சிக்ஸர்னா தான் ரெண்டு கைய காட்டணும் சார். தெரியும்டா, அங்க பாரு ரெண்டு ஸ்டெம்ப் விழுந்திருக்கு, அதனால தான் ரெண்டு கையும் காட்டணும். சார் மூணாவது ஸ்டெம்ப் வீஞ்சினா நீங்க எங்கயோ போயிட்டீங்க சார். நான் எங்கேயும் போல, நீ அங்க போய் பவுலிங் போடு. போ போ, எல்லாம் போங்க போங்க போங்க, கிளியர், கோ கோ கோ. சார் பின்னாடி போங்க. எனக்கு தெரியும்டா, உனக்கு தெரியுமோ தெரியாதோ டெஸ்ட் பண்ண. ஓகே பாய்ஸ் கான்சென்ட்ரேட், ரெடி. ஏய் பண்டி, இங்க ஞாபகத்துல இல்லாம ஒழுங்கா கீப்பிங் பண்ண. கீப்பிங் ஏய் ரெடி ரெடி, கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட், ரெடி ரெடி ரெடி, கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட். 15 ரவுண்ட் அடி, 20, கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட், கம் ஆன் பாய்ஸ் கான்சென்ட்ரேட். தா சான்ஸ்
அம்மா அம்மா அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து திட்டாருமா ஹலோ சார் 10 மினிட்ஸ்ல பேங்க்ல இருக்கேன் அர்ஜென்ட்டா போகணும் ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு இதா வச்சுக்கோ டேக் கேர் பை தெரியல எங்க அப்பாக்கு என்ன பத்தி கவலையே இல்ல என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல லீவிட்டா நாங்களா இல்ல வா கிரவுண்டுக்கு போலாம் வா போலாம் வா உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் டே ஃபுட்பால் போரிங் கேம் டா எனக்கு பாஸ்கெட் பால் தான் பிடிக்கும் ஓகே கர்ல்ஸ் லெட்ஸ் கோ சூப்பர் ரா மச்சான் கம் ஆன் गाइस ஹே ஹே என்னடா சொன்னாவ டேய் தம்பி நீ கோல் அடிச்சாலும் வேலைக்கு ஆகாது உன் ஆளுக்கு பாஸ்கெட் பால் தான் பிடிக்குமா இதுக்கேண்டா இவ இவ்ளோ ஃபீல் பண்றா நிறுத்துறா நிறுத்துறா என்னடா மெக்கானிக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா ஏமா மாத்தி கொரன் செட்ட கரெக்ட் பண்ணிட்டானே மச்சான் ஒரே நாள்ல எப்படிடா இன்னும் சொல்லுடா ஏ பாரு பாரு நம்ம பாத்து பக்கத மாதிரி போறா ஹே பிரதீப் அங்க பாரு வா வா சீக்கிரமா வா ஹே பாடு வா ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வண்டி பாலா எஸ் மீனா மேம் மேனே கொடுத்துறேன் மேம் உன் வேலையை பாரு தேங்க் யூ மேம் மேடம் ஏ ஹால் டிக்கெட் உன்னோட ஹால் டிக்கெட் பிரின்சிபல் கிட்ட இருக்கு உன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கோ ஏ மீனா என்னடா You know something? மச்சா எங்கடா பாரு டேட் ஆஃப் பர்த் தான் ஹால் டிக்கெட் நம்பர் தெரியுமா True.
நமஸ்காரம் சார். கம் இன் சார். நீங்க யாரு? இவனுடைய அப்பா சார். என்னது, இவனோட அப்பாவா? ஆமா சார். லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒருத்தர் அப்பான்னு கூட்டு வந்தானே, அவர் யாரு? இவனுக்கு ஏதோ டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களே சார். ஹால் டிக்கெட்? ஆமா சார். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணா சார்? இவன் ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் நீங்களே படிச்சு பாருங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது சார். ஏதோ ஆட்டோ ஓட்டி படிச்சுட்டு இருக்கேன் சார். இவனாவது நல்லா படிச்சு பெரிய ஆளாங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேன் சார். நானே படிக்கிறேன். நேம் குணசீலன். இவனுக்கு வச்ச பேர். ஃபாதர்ஸ் நேம் ஆவுடைய அப்பன். எங்க அப்பா எனக்கு வச்ச பேர். செக்ஸ். என்னால முடியாது, நீயே படி. ஏன் சார், சரியா எழுதலையா? செக்ஸுக்கு இன்னும் யாரும் சான்ஸ் கொடுக்கலன்னு எழுதி இருக்காயா? தரதல தரதல சரியா ஜட்டி கோணம் போட தெரியாது. உனக்கு செக்ஸ் தேவையா? நிறுத்தியா? நிறுத்தியா? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் சார். அந்த தப்புக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு அந்த டிக்கெட் அவங்கிட்ட கொடுத்துருங்க சார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இவனுக்கு? சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னா பண்ணிங்கங்கறான். டிசி குடுக்கறேன்னு சொன்னாலும் கிரிக்கெட் ஆடுவேங்கறான். சோ இந்தப்பா உன் ஹால் டிக்கெட். நல்லா படிச்சு நல்லா எழுதி பாஸ் பண்ணிடு. இந்த ஸ்கூலுக்கு மட்டும் திரும்பி வந்துடாத. போ. என்ன பேச்ச கேளுற? ஏய் குணா வாங்க. டேய் பீட்டி மாஸ் கூப்பிடு. போ வேண்டாம். போ போ வாடா. போ போ வேண்டாம். வாங்க வா. அவரே நிக்க முடியாம தடிய ஊனி நிக்கிறாரு. வாடா. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பையன் வாடா. என் பையன் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேன். ஆமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னானே, இப்ப பரவாயில்லையா? எனக்கா ஹார்ட் அட்டாக்? உங்களுக்கு மட்டும் இல்ல சார், உங்க டோட்டல் ஃபேமிலிக்கே ஹார்ட் அட்டாக்னு சொன்னானே. எந்த திருட்டு பயமாவும் சொன்னது? இந்த பரதேசி பயமாவும் தான் சொன்னான். என்ன நீயாடா சொன்ன? நீயா சொன்ன? சொல்லுவியா? 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 அடிக்கறீங்க, கையில அடிக்கறீங்க. ஏன் இது உங்களுக்கு யூஸ்? தேங்க் யூ. இப்போ அடிங்க. டேய் நில்றா நில்றா நில்றா. டேய் பிச்சு குடுடானே. அவன எருமை பயந்தே போயிட்டான்டா. ஒரு முக்கியமான விஷயம் சார். டேய் என்னடா விஷயம்? இப்பதான் ஒருத்தன் கணக்க செட்டில் பண்ணி அனுப்புறேன். ஆமா நீ என்ன என்ன பிளாக்மெயில் பண்றது? நானே சொல்றேன்டா சார். வேண்டாம் சார். ஏதோ ராணி டீச்சர் செக்ஸ் பாம் மாதிரி அழகா இருக்கேன்னு அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்த, அதுக்கு வேண்டிய கணத்துல அரைஞ்சா, அத நீ வீடியோ எடுத்து வச்சுட்ட, அவ்வளவுதானா சார்? இல்ல சார். என்னடா இல்ல, ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் லவ் பண்ண கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கடா? நான் அவளை தான் லவ் பண்ணுவேன், அவளையே கல்யாணம் பண்ணுவேன். உனக்கு என்ன? இது பழக்கப்பட்ட கை மாதிரி இருக்க பாரு. நீ 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 எப்படி வந்த? அந்த விஷயமே இதுதான் சார். அதுக்குள்ள நீங்களே அவசரப்பட்டு சொதப்பிட்டீங்க. ஏன்டா என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி மாட்டி விட்ட? அது பாரு. ஏயா தாலி கட்டின பொண்டாட்டினா வீட்ல கல்லு மாதிரி இருக்க. இங்க உனக்கு ஸ்கூல் டீச்சர் வேணுமா? செக்ஸ் வேணுமா? பாருமா பசங்க மாதிரி இமேஜ் டேமேஜ் பண்ணாத. ஏற்கனவே நம்ம அதிக மாட்டேறானுங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பெட்ரூம்ல உட்காந்து ஆறு மரம் நிதானமா பேசிக்கலாம். உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த விஷயத்த கூட நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். இவ்வளவு நாளா இங்க படிச்ச நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேற்படிப்புக்காக நம்மளை பிரிஞ்சு போக போறாங்க. அவங்களுக்காக இந்த ஃபேர்வெல் கம் கரியர் கவுன்சிலிங் மீட்டிங். ஃபியூச்சர்ல உங்க எய்ம்ஸ் என்னங்கறத இன்னைக்கு இங்கேயே டிசைட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் உங்க வெல் விஷர்ஸ், பேரண்ட்ஸ், நண்பர்கள் முன்னாடி தைரியமா வெளிப்படுத்துங்க. அவங்க உங்களுடைய லட்சியத்தை அடைய வழிகாட்டியாக நின்று உதவுவார்கள். ஆல் தி பெஸ்ட். மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ரஹ்மான், சங்கர் மகாதேவன் மாதிரி ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்ங்கிறது தான் என்னோட ஆசை. அதான் என் ஆம்பிஷன் கூட. I want to become a doctor. என்னோட எய்ம் என்னன்னு நான் எப்போ டிசைட் பண்ணிட்டேன். இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும். நான் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும். ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகணும்ங்கிறது தான் என்னோட லட்சியம். I want to be a politician. இந்த நாட்டுல மது விலக்க கொண்டு வரணும். அதான் என் ஆம்பிஷன். எல்லாரும் அவங்களோட ஆசை, கனவு, லட்சம் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பிராங்கா சொல்லுனா லைஃப்ல ஒரு அழகான பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லணும். Thank you.
லைஃப்ல ஒரு அழகான பொண்ணுக்கு அழகான பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லணும். பாலா லவ்ஸ் மீ. மீனா அப்பா சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அம்மா? ரிவிஷன் கூட முடிச்சிட்டேன் பா. ரிவிஷன் கூட வா. குட் கேர்ள். நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல, நான் இப்படி ஆட்டோ டிரைவர் ஆயிட்டேன். நீயாவது காலேஜில் சேர்ந்து நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்ப்பா. அதான உன்னை பெற்ற அந்த அப்பனுக்கு ஆசை. சரியா கண்ண. படி 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 படி. நீங்க என்னடா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பேசுறேன் மச்சான். எங்க அப்பாக்கு நான் தானே டெய்லி சப்ளை அதான். சிக்ஸ்டி.
மச்சான். நாம எல்லாரும் ஒரே காலத்துல சேரணும்னு நினைச்சோம். இப்ப அதான் நடந்திருக்கு. ஆல் பிரான்சஸ் இன் ஒன் லே. ஹேய் மாப்ளே. ஷோதான் கண்ணதிர தெரிகிறதே ஹரணன்பா 50% சொர்க்கம் எங்கே கிடைக்கிறதே ஹரணன்பா பை தூக்கி பள்ளிக்கு போகின்ற லைஃபுக்கு பை சொல்லி போவதாலே காடு சீரகாச்சு பாக்கெட்டில் காசில்லை ஆனாலும் குறியில்லை கண் பார்க்கும் தூரம் வரை நந்த வாரமே ஃபேஷன் ஷோதான் கண்ணதிர மேல புகை விட்டானா அவ பெரிய ஊதாரி பையன் அர்த்தம் கீழே புகை விட்டானா அவ ரொம்ப சீக்ரெட்டான ஆளா இருப்பான் மச்சான் மூக்கு வழியா புகைய விளைய விட்டானா அவர் ரொம்ப லோன்லின்னு அர்த்தம் மச்சான் ஸ்ட்ரெயிட்டா புகை விட்டா
அவ யார பேச்சோ கேட்க மாட்டான்னு அர்த்தம். ஓகே உள்ள இழுக்காம சும்மா வாயிலே ஊதுறவன். அச்சா எப்போ வேணாலும் கால வாரி விட்டுடுவான். ஓகே வெளியே விடாம மொத்தத்தையும் முழுங்கிட்ட ஸ்ட்ரைட்டா டண்டனக்கா டண்டா மச்சா. அவளும் போகைய உள்ள இழுத்தானா கேன்சர் தானே. எந்த பில்டர் சோல சேவ் பண்ண முடியாது. வா போல வா போல டாக்கல சூப்பர் ஹை. ஃபர்ஸ்ட் இயரா? நோ நோ கார்ப்பரேஷன் ஆளுங்க. காலேஜ் கிட்ட கொசுதுல ஜாஸ்தியா இருக்கா போக போறாங்க. நாங்க யாரும் கிட்டோம் முதல்ல நீ யாருன்னு சொல்லு. பாண்டி பசார்ல 50% டிஸ்கவுண்ட்ல டிக்ஷனரி விக்கிற மாதிரி இருக்க. எவ்வளவு கிடைக்க ஒரு டிக்ஷனரி வித்தா? புள்ளமணி சைஸ்ல இருக்கும் போதே உனக்கு இந்த துமுறா பாரா. நாயசேகருக்கு கோவம் வருது. யாரா நாயசேகர் ஸ்டூபிட். பாரா தர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இங்க வந்ததே தப்புடா மச்சா. சம ஆ புடிச்சடா வாங்கடா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன் சிட் டவுன். ஏ ஃபில்டர் சார். என் பேர் ஃபில்டர் இல்லப்பா ஜீவானந்தம். பாண்டி பஜார்ல டிஸ்கவுண்ட் டிக்ஷனரி விக்கிற மாதிரி இருக்கிற நான் தானே உங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். சாரி சார். சாரி சார். நீங்க லெக்சரர். ஓகே ஓகே சிடோம். ஸ்டூடண்ட்ஸ் லைஃப கோல்டன் லைஃப்னு சொல்லுவாங்க அது உண்மைதான். ஆனா காலத்தோட லைஃப யார் கரெக்டா பிளான் பண்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. மத்தவங்க இப்ப இருக்கிற உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நாளைக்கு நீங்க பெரிய பேர் எடுக்கணும் அதுதான் எனக்கு இப்ப தேவை. அதனால பாடத்தை தவிர நான் எதுவுமே பேச போறது இல்லை. ஓபன் யுவர் பவ். Go, 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 go
ஷோபோவை ரசிக்கணும். ஜெயிக்கணும்னு நினைச்சா சரியான சைக்கோவா இருப்ப போல இருக்கு. பேரு மீனா. செக்ஸி. ரோஸ். ஆனா ஃப்ராக்ரன்ஸ் இல்லையா சார்? இப்போ ஓகே. ஆனா கலர் இல்லையா சார்? டியாரோட சிட்டுக்குருவியோ இப்ப கலர் வந்துருச்சா? வந்துச்சு சார். ரோஸ்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, வாங்கிக்க. ரெட் ரோஸ், சிம்பிள் ஆஃப் லவ். ஆர்டிபிஷியல் கான்ட்ராக்ட் ஆவாங்க, ஆனா செலக்ட் பண்றது மட்டும் ஒரிஜினல் தான். இந்த இன்சிடென்ட் மூலமா எனக்கு தெரியாமலே நான் ஹீரோ ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மீனாவை இம்ப்ரெஸ் பண்ணேன். ஆனா என்ன பண்ற மச்சான் இங்க எல்லாம் குரூப்பா வயலன் வாசிக்கிறாங்களே அவங்க எல்லாம் விரட்டுற. என்னடா நக்கலா பின்ன என்ன மச்சான் இந்த மாதிரி ஓரத்துல உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ணதெல்லாம் 90s மாடல் மச்சான். அப்ப என்ன பண்ணான்ற? அட்டாக் பாண்டியா மாதிரி சும்மா அட்டாக் பண்ணு மச்சான். நீ நான் கையில இருந்து ரோஸ் வாங்கினால அப்போ அவளுக்கு மேல லவ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. மூட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ரா மச்சான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா மச்சான், இத்தனை ஃபோன
இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மச்சான். அப்ப ஒன் வே லவ், இப்ப டூ வே இல்லையா? அதுக்கு தான் டபுள் ரேட். செருப்பால அடிப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது மறந்து போச்சா? மூடிக்கிட்டு போ. புரியுது மச்சான், இனிமேல என் சேவை உனக்கு தேவைப்படாது இல்ல. தம்பி நீ மட்டும் இல்ல, அந்த டப்பா காயின் பாக்ஸ் எனக்கு தேவையில்ல. ரொம்ப ஓவர் ஆடுறல்ல. ஹலோ, ஹே மீனா, நான் பாலா. ஹாய், இப்போ உன் கை ஓகேவா? ஆ, இப்போ பெட்டர். என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல. அப்ப போன் வெச்சிடு வா. ஏய், அது கெமிஸ்ட்ரி நோட்ஸ் கொஞ்சம் வேணும். நோட்ஸா? நோட்ஸ்னா நோட்ஸ் இல்ல, அது வந்து மீனா. அம்மா வந்துட்டாங்க, நான் டான்ஸ் கிளாஸ் போறேன். ஓகே பை. என்னடா என்ன சொல்றா? டான்ஸ் கிளாஸ் போறாளா மச்சான்? ஏய் மச்சான், அங்க நானும் வரேன்டா, ப்ளீஸ்டா வாடா. டா டேய் டேய் டேய்
அவள் பாதம் பட்டதாலே நெஞ்சம் பட்டு மத்தையாச்சு. யார் இவளும் என்னை நானே கேட்டேன். நான் இனிமேல் கண்ணை மூட மாட்டேன். கண் பார்த்த நேரம் என்னை கவிஞனாக்கி சென்றாளே. கண் மூடி தூங்கும் போது கனவே வந்து கொன்றாளே. முந்தானை போட்ட பூவே முடிசா என்னை கொல்லாதே. முஞ்சாவின் கேட்ட பின்னும் சிறையில் என்னை தள்ளாதே. கண் பார்க்கும் தூரம் வரை தெரிவே இமையார் இவன் இமையார் அந்த பெண் பூவை வானவில்லை வரவே என்னை கொள்ளை கொண்டு ஓடி போன வெள்ளை வேகம் நீயே என் எல்லை கோடு எல்லாம் முந்தன் கையன்றே கைதானே. யார் இவளும் என்னை நானே கேட்டேன். நான் இனிமேல் கண்ணை மூட மாட்டேன். யார் இவளும் என்னை நானே கேட்டேன். நான் இனிமேல் கண்ணை மூட மாட்டேன். கண் பார்த்த நேரம் என்னை கவிஞனாக்கி சென்றாளே. கண் மூடி தூங்கும் போது கனவே வந்து கொன்றாளே. முன்னானை போட்ட பூவே முழுசா என்னை கொல்லாளே. முன்ஜாமீன் கேட்ட பின்பும் சிறையில் என்னை தள்ளாளே. பார்த்தாரே விடியும் எந்த பொழுதோ இதழோ உன்னிதழோ இரு செவ்வாழை ஒட்டி கொண்ட சுவையோ உன் குந்தல் மீது ஊஞ்சல்லாடும் பூவை கண்டேனே. அத வாசம் தேடி காதல் நீட்டி ஓடி வந்தேன் நானே. யார் இவளும் என்னை யாரே கேட்டேன். நான் இனிமேல் கண்ணை மூட மாட்டேன். யார் இவளும் என்னை நானே கேட்டேன். நான் இனிமேல் கண்ணை மூட மாட்டேன். நீயே ஸ்கிப்பிங் ஆடு.
கேப்பீங்க? நானா? நீதான் அண்ணோ. குழந்தையில ஆடினதில்ல. நான் என்ன அடிக்கட்டுமா? ரோபோ, திஸ் இஸ் கிப்பிங். இப்ப நீ ஆடு. ஆடுறா? ப்ளீஸ் ரோபோ, ப்ளீஸ். ஆடுறா செல்லம். நீ ஸ்கிப்பிங் பண்ணு, நான் விட்டுறேன். ஏய் ரோபோ, மீனா விட்டுரு. வந்துட்டாங்கடா. எங்கடா இன்னும் காணவேன்னு பார்த்தேன். என்ன அவளை ரூட் விடுறியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அவளை விட்டுனா விட்டு, அவ்வளவுதான். ஓகே, நான் அவளை விட்டுறேன். பட் ஒன் கண்டிஷன், நீ என்ன டிராக் ரேஸ்ல வின் பண்ணணும். டேக் யுவர் ஓன் டர்ன். ஒன் டே, டூ டேஸ், த்ரீ டேஸ், நோ ப்ராப்ளம். சரிடா. ஓகே, சபாஷ். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ தோத்திட்டுனா இந்த காலேஜில் உனக்கு நோ என்ட்ரி போர்டு வச்சிடும். ஓகே, ஆ
Superman. Anything. I like it. அப்ப அந்த ரோபோ முஞ்ச பாத்தியா? பை மாலா. பை. பை. ஏ மீனா. ஐயா சொல்லுடா. இன்னும் எதுக்குடா யோசிக்கிற? சொல்லு. ஒருவேளை அவ என்னன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட் ஆயிடும். நீ முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. ஆமாண்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லு இல்லைன்னா ஐ லவ் யூ சொல்லணுங்கிற உன் ஆம்பிஷனே ஃபுல்ல ஃபுல் ஸ்டாப் ஆயிடும் மீனா பை பை மீனா ஹே கிரியேட் இன்சல்ட் டூ டைம்ஸ் ஹீரோவா இருந்தனா ஜீரோ ஆயிட்டேன் ஷிட் இனிமே இது ரிப்பீட் ஆகக்கூடாது அந்த பாலாவையும் மீனாவையும் நான் விட மாட்டேன் சேர விட மாட்டேன் வழியில் தூர தூவுமா ஏமாற்றி கலைந்து விடுமா பூங்காற்று ஒரு புதிய திசையில் வீசுமா பாராமல் சென்று விடுமா முகம் பார்த்து பேச பல நாட்களாகவே யோசித்தோம் காலேஜ் ஃபீஸ் டொனேஷன் இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு தெரியுமா அது இல்லாம இந்த மாசம் மட்டும் 5000 ரூபாய் உங்க அம்மா கிட்ட இருந்து பிடிங்கிருக்க இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா நான் ஒண்ணும் தண்ட செலவு பண்ணல மொபைல் தான் வாங்கினேன் அந்த கருமத்தை தான் ஏற்கனவே ஒன்னு வச்சிருக்கிய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேமரா மொபைல் வச்சிருக்காங்க நான் மட்டும் டப்பா மொபைல் வச்சிருந்தா கேவலமா இருக்காதா இந்த ரோஷன் படிப்புல இருக்கணும்டா பெட்டி பந்தால இருக்க கூடாது அம்மா எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறியா இல்லையா 5 பைசா கொடுக்க முடியாதா அப்படியா சரி நான் இனிமே காலேஜுக்கும் போக மாட்டேன் வீட்டுக்கு வர மாட்டேன் போதுமா சந்தோஷமா இருங்க டேய் பாலா நில்லுடா போகாதடா எனக்கு அவ போறாங்க ஓட்டம் விடுறே பிளாக்மெயில் பண்றான் ஓரிக்கி அண்ணா 5 பிளேட் இட்லி வடை டேய் இதான் மச்சான் உன் ப்ராப்ளம் அதெல்லாம் இங்க கிடைக்காதடா சரி விடுடா 1/5 காபி பாறா மறுபடியும் ஆரம்பிக்கறா மச்சா பணம் இல்ல மச்சான் மச்சா மால்டன் சாக்லேட் மச்சான் ஸ்ட்ராபெரி ஏய் அங்க பாறா சுதிர்டா ஏய் வாட் ஹேப்பன் மேம் ஏய் சுதிர் சுதிர்
என்னடா அது? நீ வாங்கின மார்க்குக்கு இன்ஜினியரிங் பண்ணுவேன் நினைச்சோம். ஏண்டா அங்க வீட்டுல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மச்சான். பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சது பெரிய விஷயம். நான் வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா பசுனஞ்சு எதுவும் வேலைக்கு ஆகாது மச்சான். தம்பி இங்க அமித்னு இந்த நேபாளி பையனா? ரூம் நம்பர் 5. என்னடா மச்சா வீட்டுக்கு போகல? இல்லடா, எங்க அப்பா 500 ரூபாய் கேட்டதுக்கு ஓவரா பேசிட்டாரு. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு போய் நாளைக்கு 1000 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஓ, ஆல் ஓவர் அப்னங்களே அப்படித்தான் மச்சா. அப்ப அப்ப இந்த மாதிரி வெப்பன்ஸ் குண்டா டீல் பண்ணதா நம்ம வேலைக்கு வருவானுங்க. கூட இனிமே குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா. மா, இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா. சத்தியம் பண்றா. அம்மா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்னேஹா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பாண்டி. வாவ். எதுக்கு எவ்ரி இயர் நைட் 12 மணிக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ற? அதுவா? நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சு பேண்ட் கட்டுவல்ல? அது மாதிரி தான் இதுவும். பிகாஸ் யூ ஆர் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். பண்டி, can I ask you something? Yeah, sure. Friendship போட நம்ம relationship ஒரு step முன்னாடி போனா? Don't joke. Last year நீ கட்டின friendship பண்டி இப்போ கூட என் கையில் இருக்கு. இனிமேல் இருக்கும். You know why? நம்ம friendship எல்லாருக்கும் ஒரு example இருக்கணும். Love விட என்னை பொறுத்த வரைக்கும் friendship தான் great னு நினைக்கிறேன் ஸ்னேகா. Every year நம்ம celebration இப்படியே continue ஆகும். I know I've hurt you enough feelings, but we are just good friends, da. Please. I'm very sorry. I'm very proud to have you as a friend. A true friend like you. That's really great of you. Friends? The best friends? Of course the best friends, Sneha. Happy Friendship Day. Thank you. சூப்பரா இருந்ததுல ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. வெயிட், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். வாவ், சோ ஸ்வீட். ஏய், என்னடா மச்சா, என்னடா அது? பார்க்கவே வேற ஒருத்தரோட இருக்கா? எனக்கு நம்ம குளுக்கு விஷ்ணு சரி நின்னாங்க. அதான் கெமிஸ்ட்ரியில் இருந்த சரி சைலன் வந்து ஏ ரோபோ, ப்ளீஸ்
தேடிட்டு இருக்கிற காலேஜ் பசங்கள்ல இவனும் ஒருத்தன் சார். என்னடா உன் பேரு? குணா சார். என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் காலேஜ்ல பெரிய சேட்டை காரணமா நீ? நானா? என் மூஞ்சே சரியா பார்த்து சொல்லுங்க சார். அம்மா எழுதி ஒட்டி இருக்கேன் சார். நானா சார்? ஏய் சார், என்கிட்ட போய் சொல்லு சார். இல்ல சார், உண்மையே சொல்றேன் சார். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார், என்கிட்ட நடிக்கிற? இல்ல சார் 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 அடிக்கடி சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். இவன் வழிக்கு வர மாட்டான். யோ, ஏர்போர்ட் பண்ணியா? ஓகே சார். ரெண்டோட லவ்வுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. உங்க பசங்களை ஒழுங்கா வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்க எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். வணக்கம் சார். ம், வாங்க. அப்ஸ்காண்டான பசங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு அவங்க ஒன்றும் கிரிமினல்ஸ் கிடையாது சார். அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனால பயந்து போய் என்கிட்ட வந்துட்டாங்க. பாய்ஸ் வாங்க வாங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளாகணும்னு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புறாங்க, நீங்க லவ் கிவ்னு கிரிமினல்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடிக்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்? இத முதல்ல உங்க வீட்டுல நீங்க செஞ்சிருந்தா ஒரு பையனோட லைஃப் இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிருக்காது. நான் தெரியாம தான் கேக்குறேன். சின்ன வயசுல நீங்க எந்த தப்பு பண்ணது இல்லையா சார்? அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. தயவு செய்து அவங்களை கிரிமினலா பாக்காதீங்க சார். சின்ன வயசுல கோர்ட் கேஸ் நடந்தா அப்புறம் அவங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடுங்க சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ்.
அவன் ஏதோ அறியாம பண்ணிட்டாங்க ஐயா, மன்னிச்சிருக்க ஐயா. எனக்கு இருக்கு ஒரே ஒரு பையன். ஹலோ, இஸ் இட் ஓகே? தேங்க்யூ. ரோபோ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ், அதனால நீங்க தப்பிச்சீங்க. கான்ஸ்டபிள் சார், எஃப்ஐஆர்ல ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் பண்ண, நீங்க போலாம். நன்றிங்க ஐயா. இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதாடி? அந்த பொறுக்கி நடுராத்திரில உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டப்பவே நாலு சாத்து சாத்து இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. உனக்கு மெடிக்கல்ல சீட்டு ஏன் வரலன்னு இன்னைக்கு தெரியுதுடி. அவன் கூட சேர்ந்து அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு தானே உன்னை எல்லாம் பண்ணணும்டி. ஏங்க ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க? சின்ன பொண்ணா இருந்தா அடிச்சு திருத்தலாம். தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அவளுக்கா புரியணும். விளையாட்டுக்காக அப்பா நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த பின்ன எடுத்து என் கையில குத்திட்டேன். அது செப்டிக் ஆகி பெரிய புண்ணாயிடுச்சு. அந்த தழும்பு இன்னும் இருக்கு பாரு, பாருடா. ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு வலி தெரியலமா. இந்த சின்ன வயசுல என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆம்பிஷன் இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ ரொம்ப வலிக்குதுடா. என் ஆசை கனவு எல்லாம் நீ தான்டா. நீ இல்லாம எங்களுக்கு யாரு இருக்கா சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. எங்க வீட்டுல உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க மச்சான். எங்க அப்பா என் மேல உன் கூட பேசுறது பார்த்தால செருப்பால அடிப்பேன்னு சொல்றாருடா. எங்க எல்லாரையும் வேற வேற காலேஜ்ல சேர்க்க போறாங்களா மச்சான்? நான் என்னடா தப்பு பண்ண? ரோபோ செத்துருந்தா எல்லாரும் உள்ள இருந்திருப்போம். நீ மீனா லவ் பண்ணதுனாலதான் எல்லா பிரச்சனையும். ஏண்டா காதலிச்சா தப்பா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கேரியர் மச்சி, அப்புறம் தான் இந்த லவ் கிவ் எல்லாம். ஏய் பாலா, இனியும் நம்ம பெத்தவங்க பேச்சு கேட்காம போனா நம்ம லைஃப் தாண்டா வீணா போயிடும். நான் சொல்றது கேளுடா மச்சா. மீனாவ மறந்துடுறா பிளீஸ்டா மச்சா. என்னடா மீனாவ மறக்கணுமா? என்ன வேணாலும் சொல்றேன். போட்டு கவர் பண்ணுங்கப்பா. ஆ கேர்ஃபுல், ஓகே? காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்கப்பா. அப்புறம் இந்தப்பா, ஓகே? சீக்கிரமா வாங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேங்க. சீக்கிரம் Thank you.
சீக்கிரம் வச்சுட்டு வாமா. I'm Ravi Shankar. Hello, Uncle. I'm Bala. இது என் பொண்ணு மீரா. ஏங்க என்னாச்சு? இல்ல, ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு. இருக்கிற ஒரு பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே வீட்டுல உட்கார போறனே, அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவனை நினைச்சு நீங்க எதுக்குங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? 4 வருஷத்துல செட்டில் ஆறானான்னு பாக்கலாம், இல்லனா அவன் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஏண்டி, வேலைக்கு போற நானே 5-10 நிமிஷம் லேட்டா தான் போறேன். வேலைக்கு போற மாதிரியே டைமுக்கு போறானே, அப்படி எங்க தாண்டி போறான் இவன்? புது காதலில் மிதந்தாலும் உயிர் தாங்கும் பாரங்கள் பொதுவாகும்.
சீக்கிரமா எந்திரிச்சு காஃபி போட்டு டிஃபன் ரெடி பண்ற வேலையெல்லாம் நாளையில இருந்து இல்ல, எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஏன் பட்டி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கை பூரா இன்னைக்கு போச்சு, நாளைக்கு என்னங்கிற டென்ஷன்லயே போயிடுச்சு. உன் தம்பிக்கு ஒரு நல்ல வழிகாட்ட முடியாம போயிடுச்சாமா. முதல்ல இதை குடிங்க. அவனை பத்தி எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? உங்க மாப்பிள்ள கிட்ட சொன்னா அவனுக்கு துபாயில வேலை வாங்கி தர போறாரு. ஐயா, துபாய்க்குலாம் எவன் போவான்? மாமா மாதிரி என்னையும் ஒட்டகம் பைக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? கஷ்டப்பட்டு காலேஜ்ல சேர்த்தா படிப்ப பாதியில நிறுத்திட்ட, வேலைக்கு போடானா அதுக்கும் கோச்சிக்கிற, காலையில எழுந்துக்கிற, குளிச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுற. இப்படி இருந்தா எப்படிரா? இனிமே எதுவும் பேசாம அடுத்த மாசமே அக்கா கூட துபாய் போறேன். நான் தான் போலன்னு சொல்றேன்ல, இங்கே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா பண்றேன். டிகிரி டிஸ்கனியூ பண்ண உனக்கு எப்படா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? காசு கொடுத்தா எங்க வேணாலும் வேலை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? தெரிஞ்ச இந்த பிஎஃப் பணத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவும் சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பணத்தையும் இதுக்காக கொடுத்துட்டீங்கன்னா என்ன சார் பண்றது? இருக்கிறது ஒரு புள்ள, என் தலையெழுத்து, அவனுக்கு படிப்பும் ஏறல. அட்லீஸ்ட் இந்த ஜாபாவது கிடைச்சா சாப்பாட்டு கஷ்டம் இல்லாம அவன் காலம் போயிடும். தயவு செய்து இந்த உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஆபீஸ்ல எல்லா விஷயமும் பேசிட்டேன். காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ, இந்த ஜாபுக்காக எக்கச்சக்க ரெக்கமெண்டேஷன். ஏதோ நம்ம நல்ல நேரம் இவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பிரசாதன் ஒருத்தர் இருப்பார், இன்டர்வியூ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தா போதும், மற்ற விஷயங்கள்லாம் அவர் பார்த்துப்பார். நெட்வொர்க் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? ஃபைனல் பெல் வேற அடிச்சிட்டாங்க.
ரொம்ப பயம். பயப்படாத, ப்ரொஃபசர் கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஏ சைலு, என்னாச்சு? மீரா ஹால் டிக்கெட் வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டா. போறேன் சுடுகாட்டுக்கு போன பணமும் திரும்பி வராது. உங்க அப்பா சொத்துல மண்ணலி போட்டுட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடியே கொல்லி வச்சுட்டு இல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத போடா. எல்லாம் வெள்ள பெக்காமல இருந்துக்கலாம்டா. வாயு எரியுது ஒரிக்கு ராஸ்கல். அந்த படத்துல கட்டின பொண்டாட்டி ஒரு பொணம் கூட எடுத்து கொடுக்கலடா. எங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கலடா. எல்லா காசும் உனக்காக தானே கொடுத்தேன். எல்லாம் போச்சு. உரு புடிவியா நீ நீ எனக்கு புள்ளையே இல்லடா. உன்ன மாதிரி புள்ள இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான்டா. போடா போடா வெளியே போ போடா. தப்பு பண்ணிட்டேங்க. அவன் கேக்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து நானே அவனை கெடுத்துட்டேங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா இது நேரத்துல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள். உக்கார் மீரா, ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. சரிப்பா. ம், சொல்லுப்பா. நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, சொல்லுப்பா. உனக்கு ஏதாவது பணம் தேவையா? சச்சா, அதெல்லாம் இல்லை அங்கிள். அது நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன் அங்கிள். மீராவியா? ஆமா. குட், வெரி குட். மீரா, பாலா உன்ன லவ் பண்றானா? வாட்? லவ்வா? என்னையா? என்னமா சொல்றீங்க? ஆமாமா, பாலா ரொம்ப நல்ல பையன். 4 வருஷமா நமக்கு அவன நல்லா தெரியும். உனக்கு விருப்பம்னா சொல்லு. எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. என்ன பண்ணீங்க? நான் எதுக்கு இவனை லவ் பண்ணனும்? மீரா, நீ என்ன லவ் பண்ணலையா? ஷட் அப். நான் எப்பவாவது அப்படி சொல்லிருக்கேனா? சொன்னாதான் லவ்வா. நீ என்ன பார்த்த, சிரிச்ச, அதுக்குள்ள என்ன அர்த்தம்? பார்த்தே சிரிச்ச என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். நீயா எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் எடுத்துட்டா? நான் என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா உன்னையே சுத்தி சுத்தி வர என் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்துறாங்க. எல்லாரும் என்ன லவ் பண்ண சொல்றியா? ஒரு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. ஏய் மீரா, ஏன் கோபப்படுற? அவ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல அங்கிள், நான் சீரியஸா மீராவை லவ் பண்றேன். ஓகே, ஆனா அவ உன்ன லவ் பண்ணனும் இல்லையா? சரி, அத விடு. நான் எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை எப்படி காப்பாத்த போற? கூலி வேலை பார்த்தா அதை காப்பாத்துவேன் அங்கிள். எந்த சினிமா பாட்டு டயலாக்டா இது?
கூலி வேலை பாக்குறவன லவ் பண்ணனும்னு எனக்கு என்ன தலை விதியா? I'm a MCA final year student. US போய் MS பண்ண போறேன். மைக்ரோசாப்ட்ல வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். What's your ambition? What's your qualification? லைஃப்ல ஆம்பிஷனே இல்லாத உனக்கு லவ் வேணுமா? லவ். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். உங்களை எல்லாம் நம்பவே கூடாது. லுக், எந்த பொண்ணும் சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாத ஒருத்தன் கூட வரவும் மாட்டா வாழவும் மாட்டா. லவ் பண்றதுக்கு வேணும்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போதும். பட் லைஃபுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரியுமா உனக்கு? ஜஸ்ட் கெட் லாஸ்ட். பல ஃபர்ஸ்ட் லைக் அப்புறம் தான் லவ். என் பொண்ணுக்காக 4 வருஷம் இந்த வீட்டையே சுத்தி வந்திருக்கேங்க. அவளை இம்ப்ரெஸ் பண்ண நீ நிறைய செலவு பண்ணிருப்ப. அதெல்லாம் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியும். ஒன்னே ஒன்ன தவிர, அது உன் வாழ்க்கையில திரும்பி வராத அந்த 4 வருஷம். பாலா, இப்பவே நீ நிறைய இழந்துட்ட. இன்னும் நேரம் இருக்கு. இப்பாத உன்ன மாத்திக்க. ஐ விஷ் யூ குட் லக். எப்பவுமே காலத்தோட ஓடிட்டு இருக்கிறது கடிகாரம் மட்டும்தான். யாரு டயத்தோட ஓடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நம்ம காலேஜில் படிச்ச 7 ஸ்டூடண்ட்ஸ் பெஸ்ட் அச்சீவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த 7 பேரையும் உங்க முன்னாடியும் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியும் கௌரவிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். உங்க எல்லாருக்கும் அவங்க 7 பேரும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ங்கறத தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் குணசீலன். ஹாய் எவ்ரிபடி, ஐம் குணா. உங்க எல்லார மாதிரி நான் இந்த காலேஜ் அத படிச்சேன், ஆட்டம் போட்டேன், என்ஜாய் பண்ணேன். கடைசியில எனக்கு இங்க தான் ஞானோதயமும் வந்துச்சு. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதியோ கிடைச்சிருக்கு. எங்க அப்பா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் வாழ்க்கைக்கு வெளியே கூட ஒரு லைஃப் இருக்கு. எங்க அப்பாக்கு தெரியாது. எங்க அப்பாக்கு நான் நல்லா படிக்கணும், பெரிய வேலையில சேரணும் தான் ஆசை. ஆனா ஏகனவெல்லாம் சச்சின் மாதிரியோ தோனி மாதிரியோ வரணும்ங்கிறது தான். அதனால நான் கிரிக்கெட் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். செஞ்சுரி மேல செஞ்சுரி போட்டேன். இன்னைக்கு நான் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஹாய், ஐம் பண்டி. நான் ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்துவேன். நான் படித்து வேலைக்கு போகணும்லாம் அவசியமே இல்லை. 4 தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காரு எங்கள் அப்பா. நமக்காக யார் வேணால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் பேர் வேணும்னா நம்ம தான் சம்பாதிக்கணும். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினச்சேன். என்னோட மியூசிக்கில் தான் சாத்தியம்னு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என் சொந்த முயற்சியில் மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஹிட் ஆச்சு. ஒரே ஆல்பமில் ஸ்டார் ஆகிட்டேன். ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேஷன் டிசைனரா நான் ஆனதுக்கு என் ஃப்ரெண்ட் பண்டி தான் காரணம். லைஃப்ல எல்லாத்தையும் விட கெரியர் தான் முக்கியம்னு அவன் தான் எனக்கு புரிய வச்சான். இஸ் எ நைஸ் ஹியூமன் பீயிங். தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். பொண்ணுங்களோட டீனேஜ்ல அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க லைஃப் எப்படி திசை மாறி போகுன்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். என்னோட அப்பா அம்மா அவங்க சந்தோஷத்துக்காக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ என் லைஃப்ல ஒரு பையன் என்ட்ரி ஆனான். அவனை காதலிச்ச நம்புனேன். அதை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டான். அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சது. வாழ்க்கையே வெறுப்பாகி நான் சாகணும்னு முடிவெடுத்தேன். அப்போ என்னை காப்பாத்தி எனக்கு தைரியம் கொடுத்தது பிரதீப். ஏன் பிரதீப்? அவன் மட்டும் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே நான் இருந்திருக்க மாட்டேன்.
எனக்கு சின்ன வயசுல இருந்து பைக்ஸ்னா உயிர். அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு எங்க அண்ணன். பைக்ஸ்ல நிறைய டிசைன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என் கூட பார்க்கவையும் சேர்ந்துக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைன் பண்ண பைக்கை ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி டிவிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப பேர் பணம் புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாரோட லைஃப்லயும் டீனேஜ்ன்றது வழி மாறி போற வயசு, தேவையில்லாதது கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வயசு. அந்த வயசுல எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்பதான் நம்ம லைஃப்ல ஏதாவது சாதிக்க முடியும். என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு நடத்தி என்னை இந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்தது எங்க அப்பா. My father is my role model. எங்க அப்பா மாதிரி எல்லாருக்கும் அப்பா கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. I love you, Pa. காலேஜில் ஒழுங்கா படிச்சா மட்டும்தான் சக்சஸ் ஆவாங்கன்னு கிடையாது. தவறை உணர்ந்து திருந்தினா கூட சக்சஸ்ஃபுல் மேன் ஆகலாம். உண்மையை சொல்லப்போனா இந்த ஸ்டேஜில் நிற்கிற தகுதியே எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சரருக்கும் ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லார்ட்டையும் இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து ரோபோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் படிக்கும்போது சூப்பர்மேன் இமேஜோட கர்வத்தையும் சேர்த்து கொடுத்துச்சு. காலேஜ் டேஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் என் லைஃபையே மாற்றுச்சு. மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அப்போ டிசைட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச ரோபோவே ரிசர்ச் பண்ணேன், சக்ஸஸும் ஆனேன். ஜப்பானில் பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிது. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை, அதை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த அளவுக்கு ஆயிடக்கூடாது. Thank you very much. இவங்கள லைஃப்ல சாதிச்சிட்டாங்க, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். இவங்க மட்டும் இல்லை, நானும் ஒரு ரோல் மாடல் தான். இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு யாரா வேணா இருங்க, படிக்கிற வயசுல படிங்க. லவ் பண்றதுக்கு ஒரு டைம் வரும், அப்ப லவ் பண்ணுங்க. படிக்கிற வயசுல லவ் பண்ணா லைஃபே நாசமா போயிடுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். எங்க அம்மா அப்பா என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கனவு கண்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்லை. லவ் லவ்னு ஒரு பொண்ணு பின்னாடி போய் என் லைஃபையே தொலைச்சிட்டேன். அதுக்காக நான் அவளை தப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவளுக்கு படிக்கிற வயசு, லவ் பண்ற வயசு இல்லை. அது அவங்க அப்பா அம்மா சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நான் தான் யார் சொல்லியும் கேட்கல, திரும்ப இன்னொரு பொண்ணு பின்னாடி போனேன். அவளும் என்ன லவ் பண்ணல. ஏன்னா லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, என் லவ்வுக்கு வேல்யூவே இல்லை, என் லவ் லவ்வே இல்லை. நான் இந்த காலேஜுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு நானே துரோகம் செஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி ஆயிடாதீங்க பிளீஸ் பிளீஸ். எங்க அம்மா நான் பெரிய ஆபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அட்டெண்டர் ஆகணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. ஆனா நான் இப்ப எதுவும் ஆகல, தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப ஃபீல் பண்றேன். அம்மா அப்பா இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றுவேன். அம்மா என்ன நம்புங்கம்மா. அப்பா
என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் பா, மன்னிச்சிருங்க. அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவனும் நம்மள மாதிரி செட்டில் ஆயிருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு நம்ம அவனை தனியா விட்டுட்டு போயிருக்கூடாதுடா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வந்தாங்க. உன்னால எதுவும் முடியும் நான, நிச்சயமா நீ ஜெயிக்கலாம். சாதிக்கிறதுக்கு பணம் தேவையில்லடா, முயற்சி தான் முக்கியம். மச்சான், வயசு ஒரு பிரச்சனை இல்லடா. ஆல் தி பெஸ்ட் பாலா, ஆல் தி பெஸ்ட் மச்சான். நீ சொல்லணும்னு நினைச்ச அந்த வார்த்தைக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். லைஃபே முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவங்களோட வார்த்தைகள் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அப்ப முடிவு பண்ண, நான் ஏதாவது சாதிக்கணும்னு, கண்டிப்பா சாதிப்பேன்.